இது மாய பூமி, அழகிய விவசாய பூமி, உயிர் வளத்திடும் நேய பூமி, உயிர் வளத்திடும் தூய பூமி, தாய் மடியன தாங்கும் பூமி, தொப்புழி கொடிரம் பூமி, நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஒரு அழகான திராட்சை தோட்டம். இந்த திராட்சை தோட்டம் வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பொங்கலூருக்கு பக்கத்துல வே வடமலைப்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருக்கு. இந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் கோவிந்தராஜ், அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் முறையில, அதாவது இயற்கை முறையில இந்த திராட்சையை விளைவிக்கிறாரு. அதை பத்தி தான் இப்ப நம்ம அவர்கிட்ட பேச போறோம். ஐயா வணக்கங்க. வணக்கம் ஐயா. உங்களோட தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசம், என்ன வித்தியாசம் அப்படின்னீங்கன்னா திராட்சை தோட்டத்துல இல்லாத ஒண்ணு, அதாவது உங்களோட தோட்டத்துக்கு மேலேயே கம்பி வலை ஒன்று போட்டிருக்கீங்க. முதல்ல இந்த வலை எதுக்கு போட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஐயா, இங்கே பறவைகள் வந்து அதிகமாக வாழ்ந்துட்டு இருக்குதுங்க. பறவைகள் வந்து சிதைக்கிறது வந்து நிறைய சிதைஞ்சு போயிட்டுருக்குது எல்லா உயிரினங்களுமே. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் நான் முதல் தடவை கிராப் ஆரம்பிக்கும் போது நிறைய பறவை வந்து சாப்பிட்டு சேதாரமாகி போச்சு. நம்மளுடைய வாழ்வாதாரத்தையும் தக்க வைக்கணும் இல்லையா. அதன் காரணமாக பார்த்தா விஷமிக்கலாம்னா அது ஏகப்பட்ட உயிரினங்கள் அழியப்படும். அதனால் உயிரினத்தை அழிக்காமையே பாதுகாப்பு பண்ணுறது அப்படின்னா இதுக்கு ஒரு முறையை கையாள வேண்டியதை நான் யோசிச்சு பார்த்தேன். அதனால மேலே வந்து வலையை பயன்படுத்திட்டா பறவைகளுக்கு வந்து ஒரு நம்ம பழத்துக்கு பாதுகாப்பாக இருக்கு, பறவைகள் வந்து உள்ளே வராதுக்கு அது ஒரு சாத்தியமாக இருக்குதுங்க. இப்போ நீங்கள் ஆர்கானிக் முறையில் இந்த திராட்சை சாகுபடி பண்ணுறீங்க, எத்தனை ஏக்கரில் பண்ணுறீங்க இல்லை எவ்வளோ சென்ட்டில் பண்ணுறீங்க? சென்ட் தானுங்கய்யா. என்னுடைய நண்பர் கடைக்காக நாங்கள் நண்பர் கேட்டுக்கிட்டதாகவே நான் தொடங்கணுங்க. நண்பருக்காகவே தொடங்கினது 25 சென்ட் தாங்கய்யா. இந்த பந்தல் கல்கால் இது எல்லாம் தொடங்கி ஆரம்பிக்கும் போதுங்க ஒரு 90,000 ரூபா வந்ததுங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4x4 குழி எடுத்து 10x10 அந்த மாதிரி இடைவெளி விட்டு ஒரு குழிக்கு 2 கண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு 210 செடி நட்டியிருக்கிறேன். மொத்தம் 25 சென்ட் தான். இது வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு பிறகு தான் நம்ம கிராப்பை தொடங்கணும், அது வரைக்கும் வளர்ச்சியாக தான் இருக்குது. வருஷத்தில் 2 கிராப்பு நடக்கு. 3 கிராப் பண்ணலாம். பனிகாலங்களில் வந்து ஐப்சி கார்த்திகை மார்கழி 3 மாதம் அந்த ஃபங்கஸ் அதிகமாக ஏற்படும். அந்த கிராப் வந்து நம்மளுக்கு அதிகமான ஒரு என்ன சொல்ல வர்றதுன்னா இழப்பீடு வரும். அப்போ அதில் எடுக்கவும் முடியாது. அதுக்கு பார்த்துட்டு ஒரு கிராப்பையே தள்ளி விட்டலாங்கிற மாதிரி இந்த ட்ரை சீசன்லேயே வந்து 2 கிராப்பையும் மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரியே இப்போ நான் பண்ணிட்டுருக்குறோங்க. ஒரு கிராப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 450 to 600 கிலோ வரைக்கும் ஒரு கிராப், அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 டன் கிடைக்குங்கிறீங்க. 1.5 டன் சராசரியாக 2 கிராப்புக்கு வருஷத்துக்கு 1 டன் திராட்சை எடுக்கிறேன். என்னுடைய நண்பர் கிடைக்கும் நான் 80 ரூபாய்னு கொடுத்துட்ருக்கேன் ஒரு கிலோ. இப்போ அவர் வந்து 100 ரூபாய்னு செல்லிங் பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்போ 1 டன்னுக்கு அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 80,000 கிடைக்குங்களா? 80,000 ரூபா தாராளமாக கிடைக்குங்கய்யா. இது வந்து 25 சென்ட்ல. இந்த 80,000ல உங்களுக்கு செலவெல்லாம் போக மீதி எவ்வளோ நிற்கீங்க? செலவு பார்த்தீங்கன்னா ஒரு 30,000லேருந்து ஒரு ஏறத்தாழ ஒரு 5 கம்மியாக ஒரு 10-5 கம்மியாக ஏறத்தாழ ஒரு 30 ரூபாயிலேருந்து 40 ரூபாய் வரைக்கும் செலவு வரும்ங்கய்யா. ஒரு 40,000 ரூபா தாராளமாக மிச்சம் நிறுத்தலாமுங்க. இது ஒரு 25 சென்ட்டுக்கு மட்டும்தான். நீங்கள் ஒரு ஏக்கராக அப்படின்னா ஒரு 1.5 லட்சம் ரூபா நிறுத்தலாம். இப்போ வந்து 40,000லேருந்து 50,000 வந்து நிற்கும் அப்படிங்கிறீங்க. இதனுடைய பராமரிப்பு அப்படிங்கிறது எப்படி பராமரிக்கிறீங்க? தண்ணியில் எப்படி கொடுக்குறீங்க? தண்ணி பற்றாக்குறையில் தான் போயிட்டுருக்குங்கய்யா. நான் தொடங்கின ஒரு 2-3 ஆண்டு காலம் நல்லா போயிட்டு இருந்தேங்க. இப்போ இந்த ஆண்டு தான் கடுமையான வறட்சிங்கிறாங்க. 140 ஆண்டுக்கும் பிறகு மிகப்பெரிய வறட்சின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அனுபவப்பட்டவங்களும் சொல்கிறாங்க. வானிலை ஆராய்ச்சியாளர்களும் என்ன கடுமையான வறட்சி தொடங்குது, கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விவசாயங்களை மேற்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து பற்றாக்குறை இருக்கிறனால இந்த ஆண்டு வந்து ஈல்டு எதிர்பார்த்த அளவுக்கு நம்ம கிடைக்காதுங்கிறது நல்லா தெரியுதுங்கய்யா. ஏன்னா தட்பவெப்பம் மாறிப்போச்சு, வெப்பநிலையும் கூடியிருக்குது. அதனால் மகரந்த சேர்க்கை ஏற்படுறதும் ரொம்ப சூழல் மாறிடுச்சு. காற்றின் ஈரப்பதம் வந்து 21% கீழே வரும்போது எந்த வேளாண்மையிலும் வந்து
மகரந்த சேர்க்கை ஏற்படாது. இப்போ இருக்கிறது காற்றின் ஈரப்பதம் வந்து 16% தான் இருக்குது. இதை இன்னும் 4 பங்குகளை ஏற்றி கொண்டு போக வேண்டியது நம்ம எல்லா சமூகத்தினுடைய கடமை. கடமைங்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் திராட்சை சாகுபடியில் ஒரு வருடத்திற்கு சராசரியாக வந்து 1 டன் வந்து நிற்கும் அப்படிங்கிறீங்க. அதில் செலவு போக ஒரு 50,000 வரும் அப்படிங்கிறீங்க. இந்த மேலே இந்த கம்பி வலையெல்லாம் போடுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு? அதுக்கு தானுங்க. இந்த 25 சென்ட்டுக்குமே கல் கால் கம்பி, இந்த கம்பி இணைக்கிறக்கு லேபர் சார்ஜ் அப்படின்னா டோட்டலாக ஒரு 90,000 ரூபாய்ங்க. இரண்டாவது, பறவைகள் தொந்தரவு பண்ணதுனால ஓராண்டுக்கும் பிறகு அந்த மேலே வலைய மூங்கில் வச்சு கட்டினதில் அதில் ஒரு 25,000 ரூபாய் கூடுதலான செலவுங்க. ஆக ஒரு 115,000 ரூபாய் இதுக்கு வந்து ஒரு நிலையான முதலீடு போடப்பட்டிருக்கு. அதாவது உங்களுக்கு ஒரு செஞ்சிட்டிங்கன்னா போதும், அது வந்து கொஞ்சம் ஆண்டாண்டு காலம் அப்படியே இருக்கும். பந்தல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஆண்டு காலத்துக்கும் பிரச்சனை இல்லைங்க, அது நார்மலாக இருக்கு. இந்த மேலே போட்டிருக்கிற வலை வந்து ஒரு 7 ஆண்டுகளை தான் தாங்கும் இருக்காங்க. அது வந்து ஒரு என்ன சொல்றது, பாலியத்திலினோட சேர்ந்தது ஒரு, ஏன்னா வெயிலுக்கு வந்து ரொம்ப நாள் எதாருமே தாங்காது. எது எந்த பொருளுமே வெயிலில் போட்டால் தாங்காது. அதனால அது வந்து ஒரு 7 ஆண்டு வருங்கிறீங்க. இப்போ இந்த கிரேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திராட்சை உங்களுக்கு ஈல்டு அப்படிங்கிறது எத்தனை ஆண்டுகள்லேருந்து இல்லை எத்தனை மாதத்துலேருந்து ஆரம்பிக்கும்? 1.5 வருஷம் ஆயிரும்ங்கய்யா. 1 வருஷம் முழுமையாக வளர்த்தணுங்க. மேலே பந்தல் கொண்டு போகிறக்கு 6 மாதம் ஆகுங்க. பந்தல் கொண்டு போய் பரப்பி விடணும், கிளை ஒடிக்கணும், கிளை வளர்த்தணும். அதுக்கும் பிறகு கட்டிங்ஸ் ஆரம்பிச்சு அது போக அப்புறம் பிஞ்சு இறங்கும் போது அப்புறம் அப்புறம் வேலை, ரொட்டீன் வேலைன்னு ஒன்று இருக்குதுங்க. அது ஒரு ஒரு தடவை கட் பண்ணி விட்டோம்னா 20 நாள் பூ எடுக்கு, அது அந்த மாதிரி ஒன்று இருக்குது. தொடக்கம் வந்து 1.5 வருஷம். அதை அடுத்துட்டிங்கன்னா ஒரு 25 ஆண்டுகளுக்கு ஆர்கானிக்கில் இதே செடி ஒரே செடியில் நம்ம பயன்படுத்தலாம். ஒரு ஒரு கிராப்புக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சீசன் இருக்கும். இப்போ ஒரு ஒரு கிராப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து தட்ப வெப்பநிலையை தாக்கு பிடிக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிதமான வெப்பம் வேணும், இன்னொரு கிராப் வந்து பார்த்தீங்கன்னா குளிர் காலத்தில் வேணும். இந்த திராட்சை அப்படிங்கிறது எந்த காலத்திற்கு ஏற்றது, உகந்தது? இது வந்து தென்மேற்கு பருவக்காட்டில் வர வேண்டியது. அதாவது வைகாசியில் இப்போ இருக்கக்கூடிய பழம் வந்து சுவை கம்மியாக இருக்குது. வடகிழக்கு பருவக்காற்றில் விளையக்கூடியது சுவை கம்மியாக இருக்குது. தென்மேற்கு பருவக்காற்றிலிருந்து விளையக்கூடிய பயிர் இனி அடுத்து இப்போ இந்த பழம் எடுத்துகிட்டு இன்னொரு அடுத்தது தொடங்குவோம். வைகாசிக்கு மேலே தொடங்கும் போது ஆவணி புரட்டாசியில் வெட்டு வருங்க. அந்த பழம் வந்து இதை விட சுவை அதிகமாக இருக்குது. இது அந்த காற்றினுடைய அந்த தன்மை, அதுதான் அந்த சுவைக்கு காரணம். இந்த திராட்சையை பற்றின உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ இருந்துச்சுன்னா அந்த சந்தேகங்களுக்கான விடைகளை நீங்கள் கோவிந்தராஜ் அவர்கள்கிட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேற்படி என்னை தொடர்பு கொள்றதுக்கு என்னுடைய கைபேசி நம்பரு 944-265-42-21 என்ற தொலைபேசிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு நான் இது தொழில்நுட்பத்தை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நாங்க வேற ஏதாவது போதும் இது விவசாயத்தை இல்ல அறியாமைய விடுறேன், மண் பரிசோதனை செஞ்சேன். உண்மையானே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்று உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண் சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நில வளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நிஜமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கோட்டரை. வணக்கம் நேர்களே, இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஒரு பகுதி திருப்பூர் மாவட்டம் அவினாசி தாலுகா கானூர் புதூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் கேபி பொன்னுச்சாமி அவருடைய தோட்டத்திலிருந்து தான் பேசிகிட்டு இருக்கோம். அவருடைய தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் அமைச்சு அதன் மூலம் நீரை பாய்ச்சி தட்டு மக்காச்சோளத்தை வந்து வளர்த்துறாரு. அதனுடைய நுணுக்கங்களை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஐயா வணக்கங்க. வணக்கம் ஐயா, வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட தோட்டத்தில் நீங்கள் சோலார் போட்டிருக்கீங்க. அந்த சோலார் மூலமாக நீங்கள் நீரை மக்காச்சோளம் வந்து வளர்த்திட்டு இருக்கிறீங்க. இப்போ இந்த சோலார் போடுறதுங்கிறது நீங்கள் எப்படி போட்டீங்க, எவ்வளோ செலவாச்சு? சோலார் வந்துங்க, நான் வந்து ஏற்கனவே வந்து பொறியியல் துறையில் வந்து பதிவு பண்ணியிருந்தேன். ஏற்கனவே நான் போர் போட்டு 4 வருஷமாச்சு, இபி லைன் இல்லை.
அதனால் வந்து விவசாயம் செய்யலாம் அப்படிங்கிற ஆசையில் வந்து திருப்பூர் போய் பொறியியல் துறை வந்து அப்ளிகேஷன் கொண்டு வந்தேன். அவங்க வந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே வந்து எங்கெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணி தண்ணி எவ்வளோ தூரத்தில் தண்ணி இருக்குது அப்படின்லாம் இன்ஜினியர் வந்து பார்த்துட்டு எங்களுக்கு வந்து உடனே வந்து அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. இதில் வந்து வந்து இதனுடைய மொத்த தொகை வந்து கிட்டத்தட்ட 4.5 லட்சம் பக்கம் ஆகுதுங்க. 5 HP மோட்டார், பம்ப்பு, மோட்டார், பைப்பு, ஒயரு, சோலார் எல்லாம் அனைத்துமே வந்து ஒரு கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் ஆகுதுங்க. ஆனால் வந்து இப்போ எங்கள் நாங்கள் வந்து 98,750 ரூபா தான் நாங்கள் டிடி எடுத்து கொடுத்தோம். பைக் பணம் பூரா தமிழ்நாடு அரசினுடைய மானியத்தில் எங்களுக்கு கொடுத்தாங்க. ஒரு 80% மானியம் அதை வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப, அதாவது வந்து மோட்டார் ஒயர் வாங்குற காசு தான் எங்களுக்கு ஆயிருக்குது. ஆனால் தண்ணி வந்து இப்போ எங்களுக்கு பிரச்சனை இல்லை, என்னத்துக்கு வேணாலும் பகல் போக தண்ணி ஓடணும். இப்போது கிட்டத்தட்ட வந்து 5 லட்சம் ரூபாயில் வந்து ஒரு 97,000 சில்லரை வந்து நீங்கள் போட்டுக்கிறீங்க, மீதி 80% வந்து வேளாண் பொறியியல் துறை சார்பாக கொடுத்துட்டாங்க. இதுக்கு என்னென்ன ஆவணங்கள் எல்லாம் நீங்கள் கொடுத்தீங்க? நான் இது பெரிய ஆவணம் கேட்டால் சிட்டா அடங்கல், அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவு, இந்த மாதிரி சில வந்து அதுக்கு தேவையான சான்றுகள், அதாவது ரேஷன் ஜெராக்ஸு, ஓட்டு ஐடி, இது மாதிரி தான் வந்து ஆவணங்கள் கொடுத்தோம். பைக் எதுவும் கொடுக்கலீங்க. இப்போது நீங்கள் வந்து எத்தனை அடியில் வந்து இந்த மோட்டர் பொறுத்திருக்கிறீங்க? இப்போ வந்து போர் வந்து கிட்டத்தட்ட 550 அடி போட்டுக்கிறோம்ங்க. இந்த போர் வந்து இப்போ 200 அடி தான் மாட்டிக்கிறோம்ங்க. 200 அடி தண்ணி ஓடிட்டுருக்கு. ஏன்னாட்டால் வந்து இங்கே எல்லா பரப்புமே வந்து 1000 அடிக்கு தண்ணி ஓடுது. ஆனால் வந்து இயற்கையாகவே வந்து எங்களுக்கு வந்து 200 அடியிலேயே தண்ணி இருக்கிறனால 200 அடி தண்ணி ஓடுது. 200 அடிக்கு தான் கவர்மெண்ட்டும் சிபார்சு பண்ணுதுங்க. அதனால் வந்து இப்போ தண்ணி ஓடிட்டுருக்குங்க. இப்போ இந்த சோலார் பேனலு, அப்புறம் அவங்க இந்த மாற்ற செலவு, எல்லா செலவும் அவங்கள சேர்ந்தது? நம்மளுக்கு எந்த செலவுமே இல்லைங்க. அவங்க வந்து பூரா மாட்டி, பூரா பெட்டு போட்டு, சோலார் மாட்டி, மோட்டார் கொண்டு வந்து மோட்டார் இறக்கி, எல்லாம் தண்ணி எல்லாம் தண்ணி ஓட்டி கொடுத்தா போகிறாங்க. நம்மளுக்கு செலவு வந்து நம்ம டிடி வந்து 98,750 ரூபாய் வந்து நம்ம பொதிய பொறியியல் துறைக்கு நம்ம வந்து கொடுத்துட்றோம். அவங்க வந்து கம்பெனி கொடுத்து மாட்டி கொடுக்குறாங்க. சரிங்க, இப்போது நீங்கள் சொல்கிறத பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 98,750 ரூபாய்க்கு நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க, அவங்களே எல்லாமே மாற்றி கொடுத்துட்டாங்க. இந்த பேனல் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ரொட்டேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொன்னீங்க, அதாவது வெயிலுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும், அது எப்படி மாறுதுங்க அது? இப்போ வந்து அதுக்குன்னு வந்து சின்ன பேனல் ஒன்று மாட்டிக்கிறாங்க. அந்த பேனல்லேருந்து வந்து பேட்டரி, அங்கே உள்ள பேட்டரி செட் பண்ணிக்கிறாங்க. பேட்டரிக்கு வந்து போய் சார்ஜ் ஆகிக்குங்க. சார்ஜ் ஆகிட்டு போட்டு ஒரு பம்பாக இருக்குங்க. காலையில் 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி சூரியன் எங்கே இருக்குது அங்கே இருக்குங்க. மதியம் வரும்போது சென்ட் நேரம் மேலே வந்துடும். சாயந்தரம் போது கிட்டத்தட்ட சாயந்தரம் வந்து திசையை வந்து மாறிக்காது, ஆட்டோமேட்டிக் அதே மாறிக்க. வெயில் எங்கே போகுதோ அங்கெல்லாம் மாறிக்குங்க. சரி, இப்போ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தட்டு மக்காச்சோளத்தை வளர்த்துறீங்க, இதை எப்படி தண்ணியை வெளியே எடுத்து ஸ்டோர் பண்ணுறீங்க, அதுலேருந்து எப்படி மக்காச்சோளத்தை கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து டைரெக்டாக வந்து போர் விழுந்து நான் ஓட்டிகிட்டு இருந்தேங்க. வந்து சொட்டு நீருக்கு வந்து போர் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி நிறையா இருந்த போது அப்படியே ஓட்டிகிட்டு இருந்தேன். என்ன ஆச்சு, தண்ணி இந்த வறட்சியினுடைய காரணம் தண்ணி கம்மியாகிடுச்சுங்க. அப்போ வந்து இந்த மோட்டார் வந்து அப்படியே பம்ப் பண்ணும்போது எல்லா ரேட்டுக்குமே போகணும் சொல்லி போட்டு ஒரு தொட்டி கட்டி பார்த்து சைட் போட்டு நாங்கள் தண்ணி தேக்கி அதுலேருந்து இதுலேருந்தே டபுள் த்ரோ சுவிட்ச் வச்சு இதுலேருந்தே வந்து நாங்கள் மோட்டார் வச்சு ஓட்டிகிட்ருக்குறோம். இப்போ அந்த மோட்டருமே வந்து இந்த சோலாரில் இயங்கிக்குங்களா? ஆமாம், சோலார் தான் இயங்கிட்டுருக்குதுங்க. சோலார் அழியாது, சோலார் தான் இயங்கிடுங்க. சரி, இப்போ மக்காச்சோளம் போட்டு நீங்கள் எத்தனை நாள் ஆச்சு? இதில் வந்து என்ன வெரைட்டி போட்டுக்கிறீங்க? இப்போ வந்து மக்காச்சோளம் வந்து 3 மாதமாதுங்க போட்டைக்கு வர பக்கம் ஆச்சுங்க. இது வந்து கோ ஹைபிரிட் சிக்ஸ்ன்னு சொல்லிட்டு கோ சிக்ஸில் வந்து தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டியில் போய் ஒரு 12 கிலோ சீடு வாங்கிட்டு வந்து சோழன் நான் பண்ணுங்க. அது வந்து விதைக்கும் ஆகும், ஆனால் இருந்தாலும் வந்து வளர்ச்சி உடையதுனால தீவனம் எங்களுக்கு பட்டாக்குறை இருக்கிறதுனால தீவனத்துக்காக உபயோகிச்சிருக்கிறோம். இப்போது அந்த தீவனம் வந்து உங்கள் கால்நடைகளுக்கே பயன்படுத்திக்கிறீங்களா இல்லை வெளியே விற்கிறீங்களா? எங்களுடைய கால்நடையே நாங்கள் உபயோகிச்சிருக்கிறோம்ங்க. சரிங்க, இப்போது தண்ணி வந்து அதுக்கு எத்தனை நாளைக்கு ஒரு முறை கொடுக்குறீங்க? தண்ணி வந்து ட்ரிப்பு அது ஒரு 1.5 ஏக்கர் மக்காச்சோளம் போட்டுக்கிறோம். போர்லேருந்து தண்ணி வந்து 1-2 மணி நேரம் தான் தண்ணி ஓடுதுங்க. அது போக தண்ணி கம்மியாகிக்குங்க. அப்புறம் நாங்கள் அந்த 2 மணி நேரம் தண்ணியை ஸ்டோர் பண்ணி இந்த ட்ரிப்புக்கு வந்து 1.5 மணி நேரம் விடுறோம். 1.5 ஏக்கராவுக்கு 1.5 மணி நேரம் விடுறோம். இப்படி 3 நாளைக்கு வந்து 3 பிட்டா போனால எனக்கு 3 நாளைக்கு ஒரு தண்ணி வந்துட்டுருக்கும். இப்போ இந்த தட்டு மக்காச்சோளம் வளர்த்துறீங்க, இப்போ நீங்கள் 1.5 ஏக்கரை போட்டிருக்கேங்கிறீங்க, இதில் ஈல்டு வந்து உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குங்க? ஈல்டு வந்து சோளமாக விட்டால் தான் சோளம் வந்து ஏக்கராவுக்கு 30 குண்டால் 40 குண்டால் கிடைக்குங்க. ஆனால் நாங்கள் வந்து தீவனத்துக்காக வந்து கொஞ்சம் அடர்த்தியை நட்டி தீவனத்துக்கு உபயோகிச்சிருக்கிறோம். ஆமாங்க. இப்போது இந்த மக்காச்சோளத்தில் வந்து உங்களுக்கு நோய் ஏதாவது தாக்குங்களா இல்லை அதுக்கு ஏதாவது வைத்தியம் கொடுப்பீங்களா?
இது வந்து இப்போ இந்த எங்கள் எல்லா பக்கமே செயற்கை தான் இப்போ உரம் உயிரெல்லாம் போட்டுருந்தாங்க. இந்த ஒரு லேண்டை பொறுத்தளவுக்கு என்னுடைய 3 ஏக்கர் நான் இப்போ சென்று வந்து இயற்கை விவசாயம் மட்டும் அப்படின்னு சொல்லி போட்டு மக்காச்சோளத்துக்கு எந்த உரமாக மருந்தாக எதுவுமே கொடுக்கல, நல்லாயிருக்கு. இப்போ நம்ம கேபி பொன்னுச்சாமி அவர் சொன்ன மாதிரி அவருடைய தோட்டத்தில் இயற்கை முறையில் தட்டு மக்காச்சோளத்தை வந்து வளர்த்துறாரு. அது மட்டும் இல்லாமல் இவருடைய இடம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தி காடு இருக்கக்கூடிய பகுதி, இவருக்கு வந்து மின் இணைப்பு அதாவது கரண்ட் கனெக்ஷன் வந்து கிடைக்கல அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக அவர் வந்து அதை கண்டு நம்ம பின்னடைவு இல்லாமல் சோலாரை போட்டிருக்காரு. இந்த சோலாருமே வந்து பார்த்தீங்கன்னா வேளாண் பொறியியல் துறையின் சார்பாக 80% மானியத்தோடு அவருக்கு கிடைச்சிருக்குது. மூலம் இவர் அதை வந்து அசம்பிள் பண்ணி அதில் தண்ணியில் வந்து நாள் குழாயில் வந்து தண்ணீரை இறைச்சி ஒரு சின்ன ஒரு தொட்டி மாதிரி கட்டி அந்த தொட்டியில் நிறைச்சி அதுலேருந்து ஒரு ட்ரிப்பு கனெக்ஷன் மூலம் மக்காச்சோளம் சாகுபடி பண்ணுறாரு. இந்த சோலார் பேனல் சம்மந்தப்பட்ட ஏதாவது விளக்கங்களோ அல்லது மக்காச்சோளம் சாகுபடி பற்றிய ஏதாவது ஒரு சந்தேகங்களோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கேபி பொன்னுச்சாமி அவர்களை தொடர்பு கொண்டு அதற்கான விளக்கங்களை நீங்கள் பெறலாம். என்னுடைய பெயர் கேபி பொன்னுச்சாமி, கானூர் புதூர், அவினாசி தாலுக்கா, திருப்பூர் மாவட்டம். என்னுடைய செல் நம்பர் 9788251 24. புதிய தொழில்நுட்பம் எல்லாருக்கும் பிடிக்கும். வயது தயாரிக்கிறது விதைக்கிறது போன்றவற்றுக்கு சின்ன விஷயங்களை என்னுடைய தேவைக்கு ஏற்ப வாங்கினேன். நான் என்னோட வயல்ல மிஷினை பயன்படுத்தின போது வேலை சீக்கிரமா சுலபமா முடிஞ்சது. வயல்ல மிஷினை பயன்படுத்தின பிறகு எனக்கு கிடைச்சது முழுமையான விளைச்சல், அதிக லாபம். சின்ன மிஷின்கள் சுலபமானவை, பெரிய மிஷின்களை நாங்க குழு உருவாக்கி வாங்கினோம். விவசாய சகோதர சகோதரிகளே, நீங்களும் சிறந்த மிஷின்கள் மற்றும் கருவிகள் வாங்க நிதி உதவியை பெறுங்கள். உங்கள் வருமானத்தை அதிகரிங்கள், வளமையை பெறுங்கள். நான் முடிவு பண்ணிட்டேன், நான் உன்னை வேளாண் இன்ஜினியர் ஆக்க போறேன். புதிய மிஷின்கள், புதிய கருவிகள் வந்தடைந்தன உங்கள் வாசலை. இவற்றின் மூலம் பெறுங்கள் மகிழ்ச்சி மற்றும் விளைச்சலை. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமம் சிகரசம்பாளையம் கிராமத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா மல்லிகைப்பூ பத்தி, மல்லிகைப்பூ நிறைய சாகுபடி பண்றாங்க. அது போக குண்டாமல்லி அப்படின்னு இந்த பூவெல்லாம் சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சாகுபடி பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ ஒருத்தரை சந்திக்க போறோம். ஆனா உங்க பேர் சொல்லுங்க. செல்வம். செல்வம், எத்தனை வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த துண்டாமல்லி சாகுபடி வந்து எத்தனை வருஷமா இதே பண்ணிட்டு இருக்கீங்க? எவ்வளவு நாளா? இது ஒரு 7-8 வருஷம் பண்ணிருக்கோம். 7-8 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப இதுல உங்களுக்கு அனுபவம் அதிகம்? அனுபவம் இருக்கு. சரிங்கண்ணா, இப்போ நீங்க வந்து இந்த துண்டாமல்லி செடி நாத்து உங்களுக்கு கிடைக்குமா இல்ல விதை வாங்கி? இல்ல விதை வாங்கி தான் வெட்டி மேட்டு பத்தி போட்டு அப்புறம் 2 அடி பாருங்க. ஒரு ஏக்கருக்கு 2 அடி பாருங்க. என்ன மாதிரியான உரம் எல்லாம் போடுவீங்க? அதாங்க அடியூர டிஎபி அது உரிய போடுங்க. அப்புறம் 2வது களைவெட்டுக்கு வந்து 35 நாள் வந்து காம்ப்ளஸ் உரியாங்க. அப்புறம் பூ வந்தாங்க 55 நாள் வந்துங்க அம்மோனியம் சல்பேட் போடுங்க.
இதை கேளு. என்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? போய் சொல்லுங்க. யாருக்கிட்ட? அதான் உங்க மொபைல் போன். காலையில சாயங்காலம் ராத்திரி பகலுன்னு ஒட்டிட்டு இருக்கீங்க. கேட்டா விவசாய கால் சென்டர் பேசிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. ஓ, இதான் விஷயமா? ஆமா, என்னாச்சு? இப்ப பேசுறது இல்லையா? தீர்வு மெசேஜ் மூலமாவும் வந்துரும். இதோ வந்துருச்சு. ஆஹா, இனிமேல் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆமா, அதான் திடீர்னு என் மேல இவ்வளவு அன்பு எப்படி வந்து நினைச்சிட்டு இருந்தேன். விவசாயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியா முழுவதிலும் எந்த போனில் இருந்தும் ஹெல்ப்லைன் நம்பரை தொடர்பு கொள்ளவும். விவசாயிகளின் நண்பன் விவசாயிகள் கால் சென்டர். சரி, ஒரு ஏக்கராக்கு வந்து எத்தனை கிலோ பூ எடுக்கிறீங்க? ஒரு ஏக்கராக்கு வந்து எழுத்துன்னு சொல்லி ஒரு ராகம் இருக்குங்க. அந்த ராகம் வந்து 10-12 மொத்தமும் ஆவரேஜ். என்னென்ன150 வரைக்கும் சாயங்காலம் வரைக்கும் எடுக்குவாங்க. வாடகை வந்து 5-50 கூட்டுறவு வகையில் வளர்ச்சிக்கு அடியெடுத்தோம். மக்களிடையே உத்வேகத்தால் நம்பிக்கையை ஊட்டினோம். நாம் எல்லோரும் சேர்ந்து வளர்ச்சியை முன்னிட்டினோம். கூட்டுறவே நமது வளர்ச்சியின் அடையாளம். புதிய யுகத்தின் கூட்டுறவே இந்தியாவின் பெருமையா. இந்திய அரசாங்கத்தின் மத்திய வேளாண் அமைச்சகத்தால் பொது நலன் கருதி வழங்கப்பட்டது.